Hi friends, welcome to my channel. In this video, we will make donuts. We will make donuts. மைதா ஃபஸ்ட்டு நம்ம மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். மிக்சிங் பவுலில் போட்டதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஈஸ்ட் இல்லாமல் தான் செய்ய போகிறோம். நம்ம கொஞ்சம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து இதில் நம்ம ஒரு கப் மைதாக்கு 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் வந்து உருக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1 பிஞ்சு உப்பு சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை அப் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து இப்போ ட்ரையாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ட்ரையாக வந்து ஃபுல்லாக பிசைஞ்சாச்சு. இதில் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். வந்து இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு சாஃப்டான டோ மாதிரி வந்து ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா அந்த மாதிரி அழுத்தி எல்லா மாவும் செஞ்சு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு டோ மாதிரி நம்ம பிசைஞ்சாச்சு. இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். இப்போ ஃபஸ்ட் நான் ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிச்சன் எனக்கு செம்மையாக வேர்த்துருச்சு. வந்து இதை வந்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சிடலாம். அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிடலாம். மைதா வந்து வேணும்னா கொஞ்சம் தூவிக்கலாம். ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா இதை 1 to 1.5 ஊற வச்சிடலாம். இப்போ வந்து 2.5 ஹவர்ஸ் நல்லா இது ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம டோனட்ஸ் ஷேப் வந்து கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க மாவு எடுத்து வச்சுட்டு ஒரு இது வச்சு கீழே நல்லா மாவு தடவிக்கலாம், இல்லை ஒட்டிக்கும். அதனால் வச்சுட்டு இதை வந்து இப்போ நம்ம விரிச்சிடலாம். ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய மாவு இது கீழே தேய்ச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை வந்து மெதுவாக ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டாக கொஞ்சம் மொத்தமாக வந்து தேய்ச்சிடலாம். சப்பாத்தி கட்டை வச்சு, நீங்கள் சப்பாத்தி கல்லில் வச்சா வந்து அவ்வளோ கரெக்டாக வராது. நம்ம மாவோட மாவு போட்டோம்னா எல்லாமே கீழே அதனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் கிச்சன் வேறே வந்து இந்த மாதிரி நல்லா மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மொத்தம் இன்னும் கொஞ்சம் இல்லை இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மொத்தமாக இருந்தால் உள்ள வேக அது நம்ம ஃப்ரை பண்ணும்போது அப்புறம் ரொம்ப மெலிசாக இருந்தாலும் உப்பி வராது டோனட் மாதிரி. இந்த மொத்தம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு குக்கி கட்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். குக்கி கட்டு எடுத்துக்கலாம். ஆயில் வந்து அதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணிடலாம். அப்போ தான் ஃப்ரை பண்ண கரெக்டாக இருக்கும். குக்கி கட்டர் இருந்தால் நீங்கள் குக்கி கட்டர் எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி பவுல் ஏதாவது ஒரு பவுலோட மூடி இல்லை ஏதாவது ஒரு கிண்ணம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிறதுக்கு தான் வந்து எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷனாக இருக்குது எது எடுக்கலான்னு. அந்த எண்ணெய் பாட்டிலோட மூடினா இருக்கும்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா வந்து வச்சு ஒரு ப்ரெஸ் நல்லா கொடுத்துக்கலாம். இது பிரியவே மாட்டேது. வெச்சு ஒரு ரோல்
இப்போ ரோல் பண்ணிடலாம், அப்போ வருதான்னு பார்க்கலாம். ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நடுவில் வைக்கிறதுக்காக அந்த எண்ணெய் பாட்டிலோட மூடி, ஏதாவது ஒரு எண்ணெய்னா நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு மூடி தருவாங்கள்ல எண்ணெய் பாட்டில், பாட்டிலில் ஸோ அந்த மூடி வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த சென்டரோடதையும் நம்ம வச்சிடலாம். அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம், வேஸ்ட் பண்ண வேணாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொன்று நான் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த கிண்ணத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நடுவில் இருக்க அந்த குட்டி ஒட்டைக்க அந்த மூடி எடுத்து பண்ணிட்டோம்னா சூப். அப்புறம் நம்ம அந்த டோனட் ஷேப்புக்கு வந்து வந்துடும். இப்போ சென்டர் தான் அதே மாதிரி ரவுண்டாக பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இங்கே சாக்லேட் வந்து உருகிட்டு இருக்கு. இந்த ஃபஸ்ட் டைரி மில்க் சாக்லேட் தான் அந்த மேலே கோட்டிங் அந்த டெக்ரேஷனுக்கு டைரி மில்க் சாக்லேட் கொஞ்சம் எடுத்து நான் அதை உருக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம டோனட் எல்லாமே வந்து டோனட் ஷேப்புக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாக்லேட் இங்கே தடபுடான்னு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு ஒரு டோனட்டாக போட்டு போட்டு எடுத்து பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து டோனட் எல்லாமே வந்து மெதுவாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் டோனட் வெளியே வந்து ப்ரௌன் ஆயிரும், நான் உள்ளே வெந்திருக்காது. மீடியம் ஃப்ளேமில் மெதுவாக தான் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். இங்கே வந்து நான் சாக்லேட் வந்து உருக்கிட்டிருக்கேன். சாக்லேட் வந்து இங்கே உருகிட்டுருக்கு. அப்புறமா நம்ம டோனட்ஸும் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. டோனட்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் மட்டும், ஆனால் அந்த சாக்லேட்டை உருக்கிறதுக்குள்ள இப்போ வந்து டோனட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்போ வந்து இதை எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம், அந்த ஆயில் எண்ணெய் எடுத்துடலாம். இப்போ இங்கே நம்ம சாக்லேட் சிரப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா டோனட்ஸும் வந்து போட்டு எடுத்துட்டோம். நான் மூணு மட்டும் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இதில் வந்து நான் சாக்லேட் சிரப்பும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த டோனட் எடுத்து நம்மளோட சாக்லேட் சிரப்பில் முக்கி வந்து எடுத்து வச்சாச்சு. அந்த சாக்லேட் சிரப்பில் ஒரு தடவை முக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஜென்ஸ் முட்டாய் வந்து எடுத்திருக்கேன். ஜென்ஸ் முட்டாய் எங்கள் அம்மா என்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்குள்ளே படாத படப்பட்டான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஜென்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். இப்போ வந்து இது டெக்கரேஷனுக்கு வந்து மேலே வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சிரப் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டியாக இருக்கும். இப்போ ஜென்ஸ் முட்டையை எடுத்து எடுத்து இதெல்லாம் வச்சிடலாம். இப்போ வந்து இதை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொன்னதுக்கு இன்னும் பண்ணி காமிச்சிட்டு சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் உங்களுக்கு இன்னொன்று பண்ணி காமிச்சிட்றேன். இதையும் அதே மாதிரி நம்ம சாக்லேட் சிரப்பில் முக்கிட்டு எடுத்து வச்சு நம்ம ஜெம்ஸ் சாக்லேட் எடுத்து அது மேலே டெக்கரேஷனுக்கு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இல்லை அதில் வந்து நான் ரெண்டு ப்ளூ ரெண்டு க்ரீன் வச்சுருந்தேன். இதில் ரெண்டு பிங்க்கு ரெண்டு ஆரஞ்சு, உங்களுக்கு ஆனால் ரெட் மாதிரி தெரியும் கேமராவில். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த டோனட் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு செஞ்சனால இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
இந்த ஜென்ஸ் சாக்லேட்டோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.